ஆறாம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி வெளியிட்டார். இப்பொழுது காலையில ஒரு நினைவு குறிப்புக்காக பார்த்தேன், அவர் தொல்காப்பியமே தெரியாதா கால்டுவலுக்கு பாருங்க. அப்ப தொல்காப்பியத்தை அவர் படிச்சிருந்து அதை முழுமைப்படுத்திருந்தார்னா இன்னும் பல ஆராய்ச்சி வெளிவந்திருக்கும்னு தெரியுது. நல்லா நினைவு வைத்துக் கொள்ளணும். இது ஆரிய மொழியின் இலக்கணம் வேறு. அவர் சொன்னது ஆரிய மொழியின் இலக்கணம் வேறு, திராவிட மொழியின் இலக்கணம் வேறு என்பதையும் வேறுபடுத்தி காட்டியிருந்தார். தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்னும் பொது சொல்லால் கால்டுவல் குறித்தார். இக்கருத்தாக்கத்தால் தமிழர் கருத்தியலும் திராவிடர் கருத்தியலும் இயக்கங்களாக முனைவிட்டன. ஏலிசை நாடகம் மறுமலர்ச்சி அடைந்தது. அச்சு எந்திர வரலால் இதழ்களின் கருத்து போர் நடைபெற்றது. தமிழ் இயக்கம் தமிழ் வாழ்க நூல்கள் வெளிவந்தன. நற்றமிழ் முழுதெறிதல் என்ற மோசிக்கீரனார் பாடியதை தமிழகம் வினைப்பாடாக துடித்தது. விடுதலை போராட்டத்திற்கு பேராய கட்சி முனைப்பு காட்டியது. பகுத்தறிவு போராட்டத்திற்கு பெரியாரின் தொண்டர்கள் முனைப்பு காட்டினர். 1954 தொடர் வண்டி நிலையங்களில் இருந்த பெயர் பலகைகளில் இருந்த இந்தியை அழித்தனர். இந்த காலகட்டத்தில் 21/4/1938 நாள் முதலமைச்சர் ராஜாஜி 1வது வகுப்பு முதல் 3வது வகுப்பு வரை இந்தியை கட்டாய பாடமாக்கினார். இதை எதிர்த்து தமிழ் அறிஞர்களும் தன்மான தலைவர் பெரியாரும் இணைந்து சென்னை மாநில இந்தி எதிர்ப்பு வாரியம் உருவாக்கினர். வகுப்பு புறக்கணிப்பு, கருப்பு கொடி காட்டுதல், திருச்சி முதல் சென்னை வரை நடைப்பயணம் நடத்தினர். 1937 ஜூலை 14 நாள் தமிழர் மாநாடு நடந்தது. ராஜாஜி வீட்டின் முன் மறியல் நடந்தது. முடங்கி கிடந்த இந்தியை கல்வி மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் மாற்ற துடித்த நடுவண் அரசை, இந்தி திணிப்பை செய்த அரசுகளை எதிர்த்து பல போராட்டங்கள், பரப்புரைகள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. 1916 களங்கண்டனர் சோமசுந்தர பாரதியார், கியாபே விஸ்வநாதம் துணை நின்றனர். பெரியார் சிறை சென்றார். 1969 பேர் சிறை சென்றனர். ஐயா கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா, சரித்திரம் எல்லாமே தெரியும். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லிடுமா? இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறே மொழிசார் இயக்கத்துக்கு தனி தலைப்பா இருக்கலாம். அதுல புள்ளி விவரமாக எத்தனை பேர் அதுல இறந்தாங்க, எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு போனார்கள் என்று என்னுடைய கட்டுரையில பதிவு செய்திருக்கேன். அதுல இப்ப செய்தி ஐயா சொன்ன மாதிரி மொழிசார் இயக்கங்களால் ஏற்பட்டு வரும் நன்மைகள், அது என்ன மொழிசார் இயக்கங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்புகள்னால என்ன நடந்துற போது, அதாவது இவங்கெல்லாம் சுண்டைக்காய் மாதிரி உதிரியா இருக்கிறாங்க, இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால ஏற்பட்ட சாதனைகளை பற்றி மிகப்பெரிய ஒரு செய்தி இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கருத்தியல் வருது. என்ன கருத்தியல் சொன்னா, தமிழ்நாடு தமிழருக்கு மொழி சார்ந்த இயக்கத்துல மொழியை அடிப்படை வைத்து இனத்துக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற கருத்து அங்கே தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தீர்மானத்தை அந்த காலத்துல 1938 ஆகஸ்ட்ல அதுல வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஒரு செய்தி. 1946 மாப்போ சிவஞானம் தமிழ் சார்ந்த தமிழரசு கட்சி என்ற ஒரு இயக்கத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்து 1956 தமிழ் மொழி தொடர்பாக சங்கர்லிங்கனார், விருதுநகரில் இருந்த சங்கர்லிங்கனார் அவர்கள் 73 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து அவர்கள் உயிர் நீத்து அண்ணா காலத்தில் 1967 தான் நம்ம தமிழ்நாடே பெயர் மாற்றம் வந்திருக்கு. அதுவும் ஒரு இயக்க நடவடிக்கையில பல பேர் பாடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இங்க இந்த பெயர் மாற்றத்துக்கு பிறகு 1956 நவம்பர் 1 இங்க தமிழ்நாட்டினுடைய எல்லை போராட்டத்துல நமக்கு மொழி சார்ந்துதான் சில எல்லைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தை பற்றி இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். தனித்தமிழ் இயக்கம் இரு முனைகளில் இருந்து புறப்பட்டதாக தெரிகிறது. ஒன்று அது சொல்றான், அதாவது மறைமலையடிகளுடைய முயற்சி, இன்னொன்று சுப்பிரமணிய சிவாவினுடைய முயற்சி என்று ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறாங்க. 1968 பாவாணர் அவர்கள் உலக தமிழ் கழகம் ஏற்படுத்தியிருக்காரு. 1981 உலக தமிழின முன்னேற்ற கழகத்தை பெருஞ்சித்தனார் அவர்கள் உருவாக்கி சில கொள்கைகள் கொடியோடு அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த இதுக்கு இயக்கங்களுக்கு நிறைய இடையூறுகள் விளைவுகள் எல்லாம் நடந்ததெல்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன். முடிவுரை மட்டும் படித்து முடிக்கிறேன். இப்ப ஐயாவுக்கு வந்து இந்த செய்தி அவங்க மூலமா போகிறதுக்காக நான் சொல்றேன். நாள்தோறும் தமிழர் வாழ்வியலில் அயற்சொல் எது என்று அறியாததாலும், சுற்றுச்சார்பு தாக்கத்தாலும், ஊடகங்களின் ஊடுருவலாலும் கலப்பு தமிழ் தமிங்கலம் அல்லது தமிங்கலம் முன்னணியாக வருகின்றது. தமிழ்சார் இயக்கங்கள் இக்குறைபாட்டை போக்க பயிலரங்குகளை திட்டமிட்டு நடத்த வேண்டும். நாங்க நடத்துறோம் ஆண்டுக்கு. அடுத்தது, இந்தியாவிலே இருக்கின்ற மாநில ஆட்சி மொழிகள் அனைத்தையும் இந்திய ஆட்சி மொழிகளாக ஆக்க வேண்டும், அல்லது இந்தியா வேண்டாம்,
நான் எங்களுடைய கருத்து. முதலில் எல்லா வளமும் நிறைந்த இலக்கண இலக்கிய பொருத்தமுள்ள தமிழை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய கருத்து. 125 ஆண்டு காலம் அறவழியில் போராடி வாங்கி வாக்கு வங்கி மூலம் அரசியல் வெற்றி கனியை பறித்துள்ள செம்மொழி தமிழுக்கு வடமொழி சமஸ்கிருதத்திற்கு 2002 ஆண்டு சமஸ்கிருத ஆண்டாக அறிவித்து 1050 கோடி பணத்தை செலவு செய்தது போல தமிழாண்டு அறிவித்து செலவு செய்ய வேண்டாம் என்ற கருத்தையும் நான் சொல்றேன். அனைத்து தொழில் சார்ந்த கல்வி வாய்ப்புகள் ஐயா சொன்னது, அனைத்து தொழில் சார்ந்த கல்வி வாய்ப்புகளையும் படிப்புகளையும் பட்டங்களையும் தமிழ் பயிற்று மொழி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மூலம் நிறைவேற்ற கால வரையறை செய்து நிறைவேற்ற வேண்டும் சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கால வரையறை செய்து இந்த மாநாட்டிற்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இடம்பெற அரசாணைகளை 100 விழுக்காடு வாய்ப்புக்கு அதாவது செயல்படுத்த வேண்டும். பெயர் பலகையெல்லாம் நிறைய அரசாணை போட்டிருக்காங்க, யாரும் செயல்படுத்தல. செயல்படுகிற அரசாணை வேண்டும். தமிழ் வழி கல்வியில் பயின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முதலுரிமை முன்னுரிமை வழங்க வேண்டும். ஊடகங்கள் விருப்பம் போல் மொழி கொலை செய்வதை வழிகாட்டு நெறியாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு வடிவமைத்து வழிகாட்ட வேண்டும். மொழிபெயர்ப்பு துறை வல்லுநர்கள் வழங்கும் சொல்லை அனைவரும் ஏற்க செய்ய வேண்டும். விருப்பத்துக்கு எழுதுறாங்க, அதெல்லாம் ஒருமுகப்படுத்தணும், கூர்மைப்படுத்தணும். முனைவர் வாய் சுப்பிரமணியனார் திருவனந்தபுரத்தில் உண்டாக்கி தந்த பன்னாட்டு திராவிட மொழியியல் கழகம் போல ஆய்வு பணி செய்ய வேண்டும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் போல், தலைநகர் தமிழ்ச்சங்கம் போல் செய்து வரும் செயல்பாடுகள் போல் மற்றைய தமிழ் அமைப்புகள் திட்டம் போட்டு தமிழை வளர்க்க வேண்டும். திருக்குறளை தேசிய நூலாக்க தமிழக அரசு பாடுபட வேண்டும். அடுத்து கடைசி 2 வரி இருக்குது. குழந்தைகள் பிறக்கும், இது ஒரு என்னுடைய திட்டமா சொல்றேன், ஈழத்தில் நம்முடைய பிரபாகருடைய ஆட்சியில் செய்தது. குழந்தைகள் பிறக்கும் மருத்துவமனையில் நல்ல தமிழ் பெயர் பட்டியல் ஈழத்தில் வைத்தது போல் வைக்க வேண்டும். தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்பதை மெய்ப்பிக்க உலகில் தமிழ் இனம் தலைநிமிர்ந்து நடைபோட தமிழ்சார் உலக அமைப்புகள் ஒன்றுபட்டு போராடி இழந்த உரிமைகளை மீட்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மேலே மொழிசார் இயக்கங்கள் பற்றி நெடுஞ்சேரலாதன் அவருடைய ஆட்சி உரை உண்மையிலேயே ஒரு உணர்ச்சிகரமாக இருந்தது. கடைசியாக நீங்கள் கூறிய தமிழ் பெயரே இப்பொழுது வைப்பதில்லை என்பதை மிக அழகாக சொல்கிறேன். நானே அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், அதை நீங்கள் கடைசியாக சொல்லியுள்ளீர்கள். தமிழர்கள் அனைவரும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த உலக செம்மொழி மாநாட்டினுடைய வாயிலாக நான் இந்த உங்களுக்கு வேண்டுகோளையே வைத்து, இதுவாரும் நீங்க 4 பேச்சாளர்கள், டேனியல் அவர்கள், ஜெனிசிஸ் ஆஃப் தமிழ் மூவ்மெண்ட் இன் சவுத் கேரளா என்ற தலைப்பிலும், தாயுமானவர் தமிழகத்தில் தனித்தமிழ் தாக்கங்கள் என்றதை பற்றியும், திவாகரன் அவர்கள் தமிழும் இந்திய சங்கங்களும் என்று எவ்வாறு சங்கங்கள் செயல்பட வேண்டும் என்று பேசியது பற்றியும், நெடுஞ்சேரலாதன் மொழிசார இயக்கங்கள் பற்றியும் மிக அழகாக சொல்கிறார்கள். நான் உண்மையிலேயே இவர்களுக்கெல்லாம் ஒரு இவருடைய நோக்காளர்கள் வந்து ஏதாவது சில கேள்வியை எல்லாம் கேட்டு பதிலை அளிக்கின்ற ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என நினைத்தேன். ஆனால் நம்முடைய இதே டைம் அதாவது நேரம் முடிந்துவிட்டு அடுத்த அரங்கிற்காக வந்துள்ளார்கள். ஆனால் இதோடு குறித்துக்கொண்டு இந்த சிறப்பாக இந்த மொழிசார் இயக்கங்கள் நடைபெற்ற இவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக இங்க அரங்க அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த முனைவர் ஜெகதீஸ்வரி நக்கையனார் அரங்கருடைய உறுப்பினர், வீர தமிழ்துறை தலைவர் கே ஜி கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் அவர்களுக்கும், அதே மற்றும் ராமகிருஷ்ணா மகளிர் கலைக்கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் இந்த சார்பாக உலக செம்மொழியினர் அரங்கின் சார்பாக நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.